கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் யானை தந்தம் கடத்திய அதிமுக பிரமுகர் உட்பட 4 பேர் மீது வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். தந்தத்திற்காக யானைகள் கொல்லப்பட்டனவா, நடந்தது என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கள்ளச்சந்தையில் யானை தந்தம் விற்க முயற்சி நடப்பதாக குமரி மாவட்ட வனத்துறையினருக்கு இரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் வனத்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது செட்டிகுளம் அருகே தனியார் கல்லூரி அருகில் கார் ஒன்றில் யானை தந்தம் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. காரை வடக்கிய வனத்துறையினர் சோதனையிட்டபோது அதில் யானை தந்தம் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. அவற்றை பறிமுதல் செய்த வனத்துறையினர் கள்ளச்சந்தையில் விற்பதற்காக அவற்றை கொண்டு வந்த குற்றவாளிகளை பிடிக்க முயன்றனர். அப்போது அவர்களில் 2 பேர் அவர்களுக்கு டெமிக்கு கொடுத்துவிட்டு தப்பி ஓடினர். இருப்பினும் மற்ற இருவரை சுற்றி வளைத்து பிடித்தனர். பிடிபட்டவர்கள் நாகர்கோவிலைச் சேர்ந்த முத்து ரமேஷ் மற்றும் தூத்துக்குடியைச் சேர்ந்த புதியவன் என்பது தெரிய வந்தது. அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட 34வது வார்டு அதிமுக வட்டச் செயலாளர் ராஜாராம் என்பவர் யானை தந்தத்தை கொடுத்து விற்க முயன்றது தெரிய வந்தது. இதையடுத்து ராஜாராம் மற்றும் மார்டின் உள்ளிட்ட 4 பேர் மீது வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். யானை தந்தம் சிக்கியது தெரிந்ததும் ராஜாராம் மற்றும் மார்டின் ஆகிய இருவரும் தலைமறைவாகிவிட்டனர். அவர்களை தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட நபர்கள் மீது வன உயிரினச் சட்டம் 1972 படி வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். கைப்பற்றப்பட்ட யானை தந்தம் 500,000 ரூபாய் மதிப்புடையது என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். எந்த தந்தம் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, காட்டியானை ஏதாவது கொலை செய்யப்பட்டதா என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.